அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேளாண் பழகோட சீரீஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இயற்கை விவசாயம் வேண்டும், அதை எப்படி பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எளிமையாக பண்றதுக்கான மூணு வழிமுறை அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா ரேட் ஃபிளக்சுவேஷன். ஒரு இடத்துல வந்து 100 ரூபா விற்கிற பொருள் இன்னொரு இடத்துல 150 ரூபா விற்கிறது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. அது விவசாயிகளுக்கும் இயற்கை அங்காடிகளுக்குமான ஒரு ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் அந்த விஷயங்களை இந்த காணொலி பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இடத்துல வந்து ரேட் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு வேர்க்கடலை கிலோ 120 ரூபாலேருந்து 150 ரூபா விற்கிறது. அதே மாதிரி மரச்சக்கி எண்ணெய் லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, இது வந்து மரச்சக்கி எண்ணெய்க்கான விலை நிலவரமாக இருக்குது. ஒரு இடத்துல 200 ரூபாய்க்கு கிடைக்குது, இன்னொரு இடத்துல 350 ரூபாய்க்கு கிடைக்குது. இது என்ன ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நுகர்வோர்கள் கன்சியூமர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சிலர் பாரம்பரிய நிலமாக இருக்கும், அங்கே மல்லட்டை போட்டு வேர்க்கடலை போட்டு அறுவடை பண்ணி அதை மதிப்பு கூட்டல் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் புதுசாக ஒரு நிலத்தை வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி சராசரியாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நமக்கு ரொம்ப குக்கிராமமாக இருந்தால் 5 லட்சரூபா, நார்மலான இடத்துல இருந்ததுன்னா நமக்கு வந்து 20 லட்சரூபா, ரொம்ப மேஜரான பிளேஸ் இருக்குன்னா 40 லட்சரூபா, அது மாதிரி காசு கொடுத்தா மட்டும்தான் அந்த லேண்டு கிடைக்கும். அப்போ புதுசாக ஆர்வத்தோடு இயற்கை விவசாயத்துக்கு வரவங்க இவ்வளோ செலவு பண்ணி லேண்டுக்கு வந்து வர வேண்டியது இருக்குது. அதேமாரி ஆட்கள் கூலி, சில ஊர்களில் இன்னமும் கூட 3 மணி நேரத்துக்கு 100 ரூபாய்க்கு ஆட்கள் வர்றதுக்கு இருக்காங்க. பட் சில ஊர்களில் அதே 3 மணி நேரத்துக்கு 300 ரூபா கூலி கேட்குறவங்க இருக்காங்க. சில ஊர்களில் ஒரு நாளுக்கான ஆட்கள் கூலி 1000 ரூபாய்க்கு கூட வருது. அப்போ ஆட்கள் கூலியை பேஸ் பண்ணியும் கூட நமக்கு வந்து இந்த ரேட் ஃப்ளக்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து இயற்கை அங்காடிகளை நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அந்த எண்ணெயை வந்து விற்பாங்க, யார்கிட்டயாவது செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்தோ அல்லது இவங்க வேல்யூவேட் பண்ணி அந்த எண்ணெய் விற்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு இயற்கை அங்காடி உருவாக்குறதுக்கான அசட், அதாவது அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட இன்றைக்கெலாம் ஒரு கடை எடுக்க போகிறோம் அப்படின்னா 5 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்பாங்க, அந்த செலவு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு மாதத்துக்கான மந்த்லி இபி பில் அப்படின்னு பார்க்கும்போது 5000 ரூபாலேருந்து 10000 ரூபா வருது, அந்த செலவு இல்லை. ஒரு இயற்கை அங்காடியில் ஒரு பர்சன் மட்டுமே இருந்து அதை பார்த்துக்க முடியுமானா ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி. அப்போது ஒரு வேலையாட்களை வைக்கிறாங்க அப்படின்னா சராசரியாக அவங்களுக்கு வந்து 7000 ரூபாலேருந்து 15000 ரூபா வரைக்கும் மந்த்லி சேலரி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அந்த பேமெண்ட் ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்கள், கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ந்த விஷயங்கள், நெட் சார்ந்த ஃபெசிலிட்டி தேவைப்படுது. பட் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மருக்கும் ஒரு இயற்கை அங்காடிக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபார்மரால் ஒரு பொருளை அப்பப்போ தான் கொடுக்க முடியும், இயற்கை அங்காடியால் ஒரு பொருளை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக எப்போதும் கொடுக்க முடியும். அப்போ இந்த ரேட் ஃப்ளக்சுவேஷன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்படின்றது தெரிவிச்சுக்கலாம். மேலும் நீங்கள் இது மாதிரி என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. உங்களுக்கான பதிவாக அடுத்த பதிவில் நம்ம தொடர் பார்ப்போம். மகிழ்ச்சி, நன்றி.